வந்து ஸ்டார்ட்னா சாப்பிடாது விட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா நான் மறுபடியும் என்னோடய வயசு நம்பிக்கை வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஜப்னாலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் தான் சொன்னார் இன்றைக்கி வைஷ்ணவி விகாரில் போயிட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாரு இன்றைக்கி? ஃப்ரெண்ட் இன்றைக்கி இவர் தான் கொட்டைநகர் இருக்கிற பக்கத்தில் வைஷ்ணவி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்காரு. இவர்தான் இங்கே வந்து சார் நல்லாயிருக்கும், வெஜ் ஐட்டம் ஹோட்டலுக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், அதான் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே ஓகே, தெளிவாக நம்ம கொத்தோன்னு சரியா சீஸ் கொத்தோன்னு கண்டிப்பாக பிரியாணி கேட்டாரு. பிரியாணி ஒன்றும் அடுத்தது ஷேஷ்வான் நூடுல்ஸ் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள் தானே, அந்த ஷேஷ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட சீஸ் நான் ரொட்டி ஒன்று, அதோட பன்னீர் சிக்கன் மசாலா ஒன்று, அஞ்சு ஐட்டம். அதோட கோலா மெகா ஒன்று, மெகா ஒன்று கொஞ்சம் வெயிட்டை வட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, எங்களுக்கு நேரமோ தெரியல. இன்னைக்கு நான் வந்த பிறகு கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போயிட்டு இங்கே ஜென்ரேட்டரால் தான் போட்டிருக்காங்க. வீடியோவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது, பார்ப்போம். சீஸ் கொத்தோன்னு அடுத்து வந்து நார்மல் பிரியாணி, பிரியாணி ஷேஷ்வான் நூடுல்ஸ் அது ஒன்று, அதோட சீஸ் நான் ரொட்டி ஒன்று, எழுபத்தொம்பது. அடுத்தது வந்து 94 பன்னீர் சிக்கன் மசாலா, 29 சீஸ் மசாலா ரெண்டும். அந்த பக்கம் வந்து பன்னீர் சிக்கன் மசாலா, அது கிரேவி மாதிரி தான் இருக்குண்ணா, அது ஒன்றும். என்ன கோலா கோக் மெகா உண்டு, இருந்தால் ஒன்று போடணும். அதில் என்னென்ன இருக்கிறது? சீஸ் ரொட்டி கொடுத்தோம்னா இருட்டாக இருந்துச்சா? ஜென்ரேட்டர் போடாத வச்சு ஜென்ரேட்டர்லாம் இருந்துச்சு, கரண்ட் இருக்காங்க. இப்போ தான் கரண்ட் வந்து தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ முதல் எட்டு வீடியோ ரொம்ப டார்க்காக தான் இருந்துருக்கும், சிலக்கா கரண்ட் போய் சின்ன மாதிரி பண்ணுறேன். வீட்டில் கண்ணாடியில் போயிட்டு இது போட போட எனக்கு கேஸ் ஆகுது. இதான் புதுசாக கட்டியிருக்காங்க மேற்கு வந்து முதல்ல இருக்கலாம். வரும் 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 சாப்பாடு நம்ம ஃப்ரெண்டு தான் பசி பசி பசினாரு, இப்போ சாப்பாடு வந்துடுச்சு. பாப்பா அவங்கள்ட முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது பாருங்க. என்ன ஃபுட்டு கொத்தா? யா சீஸ் கொத்து ரைட்டா பிரியாணி எடுத்துகிட்டு நல்லா இருக்கு. என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபுட் வந்தோம் இல்லை? இன்னொரு டிஷ் வந்துடும். இப்போ வந்தோடனே காட்டிட்டு ஃபுட் எப்படி ஈட்டாக இருக்கா இல்லாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். பசிக்கிறது ஓகே. நான் ரொட்டியை தவிர ஒரு வழியாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நூடுல்ஸ் வந்துருக்கு, செட்டி நாட்டு பன்னீர் மசாலா தான் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொத்துலேயே ட்ரை பண்ணுவோம். ஓகே, கொத்து சீஸ் மேலே அவங்க பாருங்கள் போட்டுருக்காங்க, நல்லா கிளியர் இருங்க, நல்லா சீஸ் இருக்கு பாருங்க. சீஸை போட்டு ஃபுல்லாக அடிக்காது, நல்லா போட்டுருக்காங்க, நிறையவே இருக்குது சீஸ். ஃப்ரெண்டுக்கு அப்படியே போடுவோம், அவ்வளோ சீஸ் மாதிரியே இருக்கு. ஓகே, தாராளமாக சீஸ் போட்டுருக்காங்க. குட், மச்ச கடையில் போயிருந்தீங்கன்னா அதை வந்து இது போட்டு மாசி போட்டுருக்காங்க, போட்டுருக்காங்க. இதை நம்ம எடுத்த பன்னீர் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம், பன்னீர் செட்டிநாட் மசாலான்னு சொல்லி
கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஓகே பிரியாணிக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க எனக்கு, அதில் கேரட்டும் சாப்பிடலாம், கேரட்டு பொட்டேட்டோஸ் எல்லாம் இருக்குது. லைட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே 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 பன்னீர் கணக்கான சீஸஸா இருக்கு பாருங்க, செட்டி நாட்டு பன்னீர் கணக்கான ஸ்பைசி, இந்த க்ரீன் சில்லி ஸ்பைஸும் கூட வருது, நல்லா இருக்கு. ஷேஷ்வான் வெஜிடபிள் நூடுல்ஸ். ஓகே ஷேஷ்வான் ஏன்னா சைனீஸ் ஃபுட்டு, இதில் செத்தரை மிளகாலாம் போட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து கொஞ்சம் சில்லி பேஸ்ட் போட்டுக்குவோம். ஆல்ரெடி கிட்ட இது இருக்குது பன்னீர் மசாலா, ஒயிட்டாக அந்த க்ரேவி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு ஸ்பைசி இல்லை, ட்ரை சில்லியெல்லாம் போட்டிருக்காங்க, பட் அவ்வளோ உடம்பு இல்லை, நல்லா தான் இருக்குது. ப்ரோ எப்படி இருக்குது? சூப்பர் ப்ரோ, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நார்மல் நூடுல்ஸை விட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. நம்ம வெஜ்னா கூட சாப்பிடுறது, நம்ம வெஜ்ல சாப்பிடும் போது வித்தியாசமா தான் இருக்கு. உங்களுக்கு பசி என்ன கேட்டீங்க, மறுபடியும் கேட்டீங்க? கதிரம் தயிர் சம்பளம் போ கொஞ்சம், இது வந்து ரைத்தான்னு சொல்லுவாங்க. பிரியாணி தான் அதுக்கு கொடுத்தாங்க, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நூல் நூல்ஸுக்கு தயிர் சம்பல் எப்படி இருக்காது? டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த ரைத்தா வந்து நம்ம பிரியாணியோடு தான் சாப்பிட பழகிருக்கோம், அதுதான் இதுவும் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. என்ன சிக்கன் அதெல்லாம் வராது, இருக்கும் அதுதான். மற்றபடி மசாலாலாம் ஒன்று தானே, ஒன்று ஒன்று சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி, வந்து அந்த ரைஸில் டேஸ்ட் ஒன்று தான் இருக்கும், பட் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் வர்ற மாதிரி அதில் சிக்கன் இருக்காது, ஃபிஷ்ஷோ அந்த எல்லாம் இருக்குமா. இதாவது பிரியாணி மசாலா கிரேவினா இருக்கும், இதுக்கு தான் மெயினாக ரைத்தா தயிர் சம்பளம் தான் இது நல்லா இருக்கும். யா அதிலே கொஞ்சம் விட்டுக்குவோம். சில்லி பேஸ்ட் விட்டீங்களா? யா சில்லி பேஸ்ட் இருக்குது, போடணும் மட்டும் போடு. இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், இல்லை இதோட சாப்பிடுவோம். பண்ணி தரையோட இருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. கொத்தமல்லி லோம் சைஸ் பாஸ்மதியா, ஸ்ரீலங்காவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கும், அது இந்த சிச்சுவேஷன். புத்தரிசியே கிடைக்கிறது, க்ரௌடையும் காட்டணும். பொட்டையாலே இந்த இடம் இப்போ நல்லா இருக்குது தெரியுமா, இது ஆனிலாஸ் தான் ஃபேமஸ், ஆனிலாஸ் கொடுத்துருது. உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிடு? ஜாழ்பாணத்துக்கு சாப்பிடாது விட்டு விடுறேன். அன்றைக்கு வரும்போது மட்டும் அவங்க கவனிக்கிறது ரொட்டி இதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் லேட்டாகி வந்துருக்கு. என்ன கஜன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்ல
இல்லை முஸ்லீம் கடையில் இது மாதிரியே இருக்குது. தந்தூரி ரோட்டில் போட்டு எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. முட்டரோட்டி மாதிரி சீஸ் கார்லிக் ப்ரெஷ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி மேலே. நஷ்டம் கேட்டோம் அது உள்ளுக்கோ தெரியா இன்சைடா சீஸ் நான் கேட்டேன் சீஸ் எல்லாம் எங்கன்னு தெரியலை. இந்த உள்ளுக்கிலே கார்லிக் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் ஐயா இதுக்கு தான் மெயின் டிஷ். இந்த மசாலா தான் செம்மையாக இருக்குது. சில்லி பேஸ்ட் போடுவாங்க. சில்லி பேஸ்ட் நல்லா இருக்கும். வருத்தங்களும் கிரேவி அண்ட் திஸ் ஒன் மூணையும் போட்டு சுற்றி எடுத்து செம்மையாக இருக்கு. நான் சாஃப்டாக இருக்கு பண்ணா ரொம்ப வசிக்கிட்டு போல தான் இருக்கு. என்ன பண்ண நீங்க சாப்பிட வைக்கிற வீடியோ எடுத்து கொண்டு இருக்கீங்க. இப்போ நாலஞ்சு ஐட்டம் டேஸ்ட் பண்ணீங்க உங்களுக்கு இதில் ஃபேவரட் எது? அது மூணு உங்களுக்கு ப்ரோ உங்களுக்கு நான் ரொட்டியா சீஸ் கொத்து அப்படி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சீஸ் கொத்து சொல்லலாம் எல்லாம் பெஸ்ட். அதில் உங்களுக்கு நான் ரொட்டி தான் ரெண்டு பேருக்கும் ஃபேவரட். அதுக்குள்ள ஒரு ரெண்டு கோழி லெக் இருந்தால் பிடிச்சிருக்கும். ஓ கொத்தெல்லாம் வேணும் நான் ரொட்டி சொல்லுவாரு. ஆ ஆ இவர் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி வந்திருப்பாரு. சப்னாலேருந்து நமக்காக வந்துருக்காரு. யாழ்ப்பாணம் கூடுதல் எது சாப்பிடுவாருன்னா அது என்ன கிடக்குன்னு மலையாண்டு அதை அடிக்கடி கூட சாப்பிடுவோம். இதை வந்தோடனே மயிராவுக்கு போமான்னு கேட்டாரு. அங்கேயும் அதை தான் விலங்கின ப்ரோ. என்னது திவாகரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட வேட்டைய. கொத்த திவா சாப்பிடுறீங்க அவங்களுக்கு? நீங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பெருசாக விலங்கல்ல பிரியாணி கிரேவி தானே? யா வந்தேன். ஓகே ஆ இது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்லுது இப்போ வயிறு நல்லா ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கு போட்டுங்க. நீங்கள் வந்து டேக்அவே எடுத்துகிட்டு போனீங்க உங்களுக்கு அந்த அந்த பிரியாணிக்குள்ள கிரேவி கொத்துக்கு சரி வரல. நமக்கு ஸ்பைசியாகவே சாப்பிட்டு பழகிட்டு இருந்தாங்க இந்தியன்ஸ். இது வந்து ஸ்பைசி இந்த மாதிரி மசாலாக்குள்ள ஸ்பைசி போட மாட்டாங்க, உரப்பாக இருக்க மாட்டாங்க. அதால் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இப்படி இருக்குது. நான் ரொட்டி டைப் பாருங்க செம்மையாக இருக்குது. யா கொஞ்சம் நீங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிஞ்சுதானே? எதுவுமே ஹோட்டல் சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கு. சீஸ் ரொட்டி சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் சீஸ் ரொட்டிக்கு. ஆ ஓகே ரைட். பன்னீர் ட்ரை பண்ணலான்றேன். யா அது இல்லை அப்போ தான் நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து கிரேவியை விட அந்த மாதிரி மசாலா தான் நல்லாயிருக்கும். நான் ரொட்டி சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஏன்னா ரெண்டு பேருமே நல்லாயிருக்கும். இதுதான் நல்லா ஃபேவரேட்னு சொல்லிக்கோ. பன்னீரோடு சாப்பிட்றேங்க. யா பன்னீரோடு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். பேரே வந்து பட்டர் மசாலா அந்த மாதிரி தான் இருக்கும். மாஜரின் ஃபுட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகிடல. பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறோம். அந்த அடைக்கு சாப்பிடும் சரஸ்வதி அதாவது எப்படி ரெண்டு பராட்டாவும் சாப்பிட்றதுக்கே 700 ரூபா இருந்துச்சு. ஸ்ரீவிகா 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 பராட்டா போடல.
சரி ஓகே கஜன் பில் ஓகே அப்படியே இப்போ நம்ம ஃப்ரெண்டை காரணம் அப்படியே பண்ண போகிறோம் கொடுத்துட்டு போவோம் ஓகே 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 நாங்கள் வரும் முன்னாடி நாங்கள் ஒரு நாள் இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்.